தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் சமீப காலமாகவே வார்த்தை விளையாட்டுகள், வார்த்தை அரசியல் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்வதா அல்லது மத்திய அரசு என்று சொல்வதா என்று தெரியாமல் மிகப்பெரிய ஒரு குழப்பம் போட்டியானது நீடித்துக் கொண்டிருந்தது. இந்த ஒரு போட்டிகளுக்கு மத்தியில் தான் புதிய சர்ச்சையாக ஆளுநர் உரையில் ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தை இடம்பெறவில்லை, இனிமேல் தமிழகம் தலைநிமிர்ந்து விடும் என்ற ஒரு கருத்தினை முன் வச்சிருந்தாரு எம்எல்ஏ ஈஸ்வரன். இந்த ஒரு கருத்து தான் இப்பொழுதைய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு கருத்துக்கள் ஏன் முன்வைக்கப்பட்டது என்பதற்கான ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட விமர்சனங்கள் என்பது முடியாமல் நீடித்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன, ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய அந்த அர்த்தம் என்ன, இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படாமல் இருப்பதனால் ஏன் இவ்வளவு கோபங்கள் எழுகிறது, பயன்படுத்தினாலும் பயன்படுத்தப்பட்டாவிட்டாலும் இதில் எழக்கூடிய அந்த பாதிப்புகள் என்னவாக இருக்கிறது, இதனால் திமுக அரசுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் என்னவாக இருக்கிறது, இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சென்ற ஆளுநர் உரையை நான் பார்த்தேன், கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். தூண்டாதே 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 பிரிவினையை தூண்டாதே பிரிவினையை தூண்டாதே உச்சரித்த மந்திரத்தை உச்சரித்த மந்திரத்தை உதாசீனப்படுத்தாதே உதாசீனப்படுத்தாதே ஜெய்ஹிந்த ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் கூட்டத்தொடர் முடிந்து ஒரு வாரம் கடந்தும் கூட இது தொடர்பான அந்த விவாதங்கள் கருத்துக்கள் குறைந்த பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது மிகவும் சுவாரஸ்யமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த முறை இந்த கூட்டத்தொடரில் ஆளுநரின் உரையை விட அதிக கவனத்தை ஈர்த்திருப்பது, அதிக விவாதத்தை ஏற்படுத்தி இருப்பது கொங்கு நாட்டின் மக்கள் தேசிய கட்சியின் தலைவரான மற்றும் திருச்செங்கோடினுடைய சட்டமன்ற உறுப்பினரான ER ஈஸ்வரனினுடைய உரை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக சட்டசபை கூட்டமானது கடந்த 21ஆம் தேதி என்று தொடங்கியது. 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்ற இந்த ஒரு கூட்டத்தொடரில் முதல் நாளில் ஆளுநர் தான் உரையாற்றினார். இதை தொடர்ந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகள் தனது தரப்பு வாதங்களை முன்வைச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு விவாதங்களானது நடைபெற்றது. விவாதங்கள் நடைபெற்றதை அடுத்து கடைசி நாளில் ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒரு தீர்மானம் குறித்து பேசியிருக்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவரும் MLA-வுமான ER ஈஸ்வரன் தன்னுடைய உரையில், ஆளுநர் உரையிலேயே அனைத்தையும் சொல்லிவிட முடியாது, இது வெறும் முன்னோட்டம் தான், தமிழக முதலமைச்சருடைய 50 ஆண்டு கால அனுபவத்தை ஆளுநர் உரையிலேயே நான் பார்க்கின்றேன், எந்த விதமான புகழ்ச்சியும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தான் அரசு செய்ய போகிறது என்பதை சொல்லி இருக்கின்றனர். எல்லோருக்கும் எல்லாமும் என்ற வார்த்தை என்பது ஒரு சின்ன வார்த்தை கிடையாது, இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து வந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறார்கள். என்னுடைய அரசு என்று இந்த மன்றத்தில் உரையாற்றியதை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு மக்களுக்கான அரசு என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தான் இந்த அரசு விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது, அது ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரையை படித்த உடனேயே தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டேன். ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆட்சியில் ஆளுநர் உரையை நான் பார்த்தேன், கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று முதலமைச்சர் டெல்லியில் சொன்னதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கை இன்று வந்திருக்கிறது என்று பேசியுள்ளார். ஆளுநர் உரை படித்தவுடனேயே தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது என்ற ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆளுநர் உரையை நான் பார்த்தேன், கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். சென்ற ஆண்டு ஆளுநர் உரையில் பாத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆளுநரின் உரையில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை என்று ஈஸ்வரனினுடைய இந்த ஒரு கருத்துக்கு தான் இப்ப மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனுடைய வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு நெட்டிசன்களால் எதிர்ப்பு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு நாட்டு பற்றை வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு தேச பற்றை வெளிப்படுத்தக்கூடிய, அனைத்து ராணுவ வீரர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை, நேதாஜி பயன்படுத்திய ஒரு வார்த்தையை எப்படி இவர் புறக்கணித்து விட்டிருப்பார்,
இவர் புறக்கணித்ததை சரி என்று எப்படி இவர் பேசியிருப்பார் என்று பல்வேறு தரப்பில் இருந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. இதுகுறித்து பாஜகவினுடைய துணைத் தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் ஈஸ்வரனின் உரையில் கடைசி சில நிமிடங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து இதற்கான கருத்தை பகிர்ந்திருக்கிறார். தொடர்ந்து பாஜகவின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதை போல ஒரு தேச விரோத கருத்து இருக்க முடியாது, ஈஸ்வரன் போன்றவர்கள் ஈஸ்வரனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று தெரிவிச்சிருக்காரு. எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர்களுடைய அந்த ஒரு கருத்துக்கு பாஜகவினர் மட்டும்தான், எதிர்கட்சியினர் மட்டும்தான் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவுடனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரும் கூட இதற்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதற்கான ஒரு பதிவையும் போட்டிருக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் துணைத் தலைவர் வாழப்பாடி ராமசுகந்தன் வெளியிட்டிருக்க ட்விட்டர் பதிவுல, ஜெய்ஹிந்த் என்பது தவறான வார்த்தை அல்ல, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் திரு ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களிடம் இருந்து விளக்கம் பெற வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காரு. இதனாலதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே போன்று தமிழக காங்கிரசின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிடும் வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு. ஜெய்ஹிந்த் என்று சொல்வதில் பெருமை, அதாவது ப்ரவுட் டு சே ஜெய்ஹிந்த் என்ற ஹேஷ்டேக் உடன் தான் இந்த வீடியோவை இவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். और भविष्य के लिए शुभकामनाएं देती हूं. जय हिंद, जय हिंद, जय हिंद. இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள் கூட தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வச்சிருக்காரு, எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காரு. ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை இழிவுபடுத்திய காரணத்திற்காக திமுக எம்எல்ஏ சார்பில் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரும் காலங்களில் சட்டப்பேரவையில் பாத்தீங்கன்னா இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் போன்ற வார்த்தைகள் எல்லாம் கோஷங்களாக எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பொழுதும் போல சாதாரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடிய இந்த சட்டசபையில் ஆளுநர் ஒரு வார்த்தையை பயன்படுத்த மறந்துவிட்டார். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் பயன்படுத்தாமல் விட்ட ஒரு காரணத்திற்காக தமிழ் வளர்ந்து விட்டது, தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்று பெருமை பேசியிருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. இவர் பெருமை பேசியதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றியிருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. இறுதியாக இந்த பிரச்சனை எங்கு வந்து முடிந்திருக்கிறது என்றால் ஒரு மொழி பிரச்சனையில் வந்து முடிந்திருக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் ஹிந்தி மொழிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது, ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதங்கள் தான் முன்வைக்கப்படுகிறது. இந்த வாதங்கள் எதன் அடிப்படையில் முன்வைக்கப்படுகிறது, எப்பொழுது இந்த எதிர்ப்புகளானது முன்வைக்கப்படுகிறது? விருப்பமே இல்லாத ஒரு நபர் இடத்தில் ஹிந்தி கற்றுக்கொண்டே தீர வேண்டும், இந்த ஹிந்தி மொழியை நீ படித்தே தீர வேண்டும் என்று ஒரு கட்டாயப்படுத்தப்படும் பொழுது, அந்த நபரிடத்தில் அந்த மொழியானது திணிக்கப்படும் பொழுதுதான் இந்த எதிர்ப்புகளானது வெளிப்படுகிறது. இப்படி ஹிந்தின்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அது திணிக்கப்படும் பொழுது அதற்கான ஒரு எதிர்ப்புகள் தெரிவிப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா சம்பந்தமே இல்லாமல் இந்த ஒரு கூட்டத்தொடரில் இந்த ஒரு எதிர்ப்புகள், இந்த ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன? இதில் எங்கே மொழி பற்றி இருக்கிறது? இதில் எங்கே மொழி திணிப்பானது இருக்கிறது? ஹிந்தி மொழி திணிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கருத்து தான் முன்வைக்கப்படுகிறதே தவிர, ஹிந்தி மொழியே இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து யாருனாலையுமே முன்வைக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்காமல் விடுவதனால் தமிழ் வளர்ந்துவிடும் என்ற ஒரு எண்ணம் என்பதே தவறானது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல இந்த எம்எல்ஏ யதார்த்தமாக முன்வைத்த ஒரு கருத்திற்காக இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. என பாஜகவின் தலைவர் எல் முருகன் இது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில பிரிவினையை தூண்டும் வகையில் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று தொடங்கினார்கள். இதன் மூலம் பிரிவினைவாத, தேச துரோக, தனி தமிழ்நாடு, திராவிட நாடு போன்று உளுத்து போன சித்தாந்தத்திற்கு புத்துயிர் கொடுக்க முயல்கின்றனர். அந்த வரிசையில் தான் இப்பொழுது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையும் இழிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஜெய்ஹிந்த் என்ற ஒரு மாபெரும் மந்திர சொல்லை இந்தியாவுக்கு வழங்கியது ஒரு தமிழன் என்று தன்னுடைய அறிக்கையில தெரியப்படுத்தியிருக்காரு. இதோடு சுதந்திர போராட்ட காலத்தில் ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை கேட்டால் வெள்ளையர்கள் பதறினார்கள். ஆனால் இப்பொழுது ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை கேட்டால் கொள்ளையர்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் பிரிவினைவாத சக்திகளும் பதறுகிறார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல் ஜெய்ஹிந்த், ஒவ்வொரு ராணுவ வீரரின் இரத்தத்திலும் ஊறி போன கோஷம் ஜெய்ஹிந்த், இந்த தேசத்தை தெய்வமாக நேசிக்கின்ற ஒவ்வொரு தேச பக்தனின் ஆன்மாவிலும் உறைந்து போன கோஷம் ஜெய்ஹிந்த். அப்படிப்பட்ட புனிதமான மந்திர சொல்லை இழிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் திமுக எம்எல்ஏ அதனை நியாயப்படுத்தியும் வருகின்றார். இப்படி தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வச்சிருக்காரு. இதோடு திராவிட தமிழர் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, ஆதி தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் கழகம் உள்பட பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனை இழிவுபடுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு திமுக ஆதரவு அளித்தும் வருகிறது.
ஜெய்ஹிந்த் கோஷத்தை இழிவுபடுத்திய திமுக எம்எல்ஏ சார்பில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் பகிரங்கமாக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். வரும் காலங்களில் தமிழக சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏக்கள் பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் போன்ற முழக்கங்களை தொடர்ந்து எழுப்புவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவிச்சிருக்காரு எல் முருகன் அவர்கள். இந்த அறிக்கையின் வாயிலாக ஒரே ஒரு கேள்விதான் வந்து முன்வைக்கப்படுகிறது. ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தை வந்து உபயோகிக்கப்படாமல் விட்டுவிட்டதனால் தமிழ் வளர்ந்து விட்டது, தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்று இந்த எம்எல்ஏ சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு பொய்யான கருத்து அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த வார்த்தை ஏன் உச்சரிக்கப்படாமல் இருந்தது? இந்த வார்த்தை யாரால் நிராகரிக்கப்பட்டது? ஏன் சென்ற ஆண்டில் இந்த வார்த்தையை உச்சரித்து விட்டு இந்த ஆண்டில் இந்த வார்த்தையை அவர் வந்து சொல்லாமல் விட்டுவிட்டார் என்று ஆளுநர் இடத்தில் சென்று யாரேனும் கேள்விகளை கேட்டீர்களா? ஆளுநர் இதற்கான ஒரு கருத்தினை முன்வச்சாரா? ஆளுநர் ஏன் சொல்லவில்லை என்பதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரா? ஏன் அவரிடத்தில் எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கல? ஏன் அவரிடத்தில் எந்த ஒரு கேள்விகளையும் கேட்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஆனா இவர் சொல்லாமல் விட்டுவிட்டதால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கோபங்கள், இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுகிறது. ஏன் இந்த கேள்வி எழுகிறதுனா, இப்ப இந்த காலகட்டத்துல ஏராளமான பிரச்சனைகள் நம் நாட்டுல இருந்துட்டு இருக்கு. கொரோனா அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. கொரோனாவிற்கான அந்த தடுப்பூசிகள் தட்டுப்பாடுகள் இருக்கிறது. மருத்துவமனைகள் ஒரு சில பற்றாக்குறைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக குரல் கொடுக்காத இவர்கள் இப்பொழுது தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று இறங்கி இருப்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இந்த ஒரு கருத்தை அவர் வந்து சொன்னதுக்காக எம்எல்ஏ ஈஸ்வரனை கண்டித்து திருச்செங்கோட்டில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கிறது. இது தொடர்பாக எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர்களின் தரப்பில் இருந்து ஒரு சில கருத்துக்கள், விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு, ஒரு விவாதம் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக அவர் என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை நான் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அது பயன்படுத்தியது தவறு என்று நான் சொல்லவில்லை, இந்த ஒரு வார்த்தையை நான் வெறுப்பவனும் கிடையாது. சென்ற ஆண்டு ஆளுநர் உரை, இந்த ஆண்டு ஆளுநர் உரை என்று ஒப்பிட்டு தான் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தேன். ஏன்னா இதற்கு முன்னதாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் ஹிந்தி வார்த்தை இடம்பெற்றதே கிடையாது. ஆனால் சென்ற ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது அதிமுக அரசில் இந்த ஹிந்தி வார்த்தையானது ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததை அடுத்து திமுக ஆட்சியில் இந்த ஒரு வார்த்தை இப்பொழுது இடம்பெறவில்லை. வெல்க பாரதம் என்று அழைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தினை முன்வைத்ததோடு மட்டுமல்லாமல் பழைய நடைமுறையே வந்து பின்பற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தான் நான் முன்வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எங்கே மொழி பற்றி இருக்கிறது, மொழி திணிப்பு எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கும் கூட இவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. தமிழர்கள் ஹிந்தியையோ அல்லது மற்ற மொழிகளையோ நிராகரிப்பவர்கள் கிடையாது, இதற்கு எதிரானவர்கள் கிடையாது. ஹிந்தி திணிப்பு என்று வரும்பொழுது தான் அதற்கு எதிராக ஒரு கருத்தினை முன்வைக்கக்கூடியவர்கள். அந்த வகையில தான் நானும் என்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன திணிப்பு இங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டிற்கும் முன்னதாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் ஹிந்திங்கிற வார்த்தை இடம்பெறவே கிடையாது. அதாவது ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் இடம்பெறவே இல்லை. ஆனா அதிமுக ஆட்சியில் மட்டும் ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருந்தது. இது ஒரு திணிப்பு போன்றுதான் எனக்கு தெரிந்தது. அதனால் தான் சென்ற ஆண்டில் இருந்த மொழி திணிப்பு இந்த ஆண்டில் அந்த திணிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கும் வகையில் தான் அந்த ஒரு வரிகளை நான் பயன்படுத்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு இது குறித்து சட்டசபையிலேயே கேள்வி எழுப்பியிருந்தால் அதற்கான பதிலை நான் அவ்வப்போதே கொடுத்திருப்பேன். ஆனால் கூட்டத்தொடர் முடிந்த 2 நாட்கள் கழித்து இந்த ஒரு பிரச்சனை இவ்வளவு பெரிதாக பேசப்பட்டிருக்கிறது, அதற்கான காரணம் தான் புரியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு. ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தை வரலாற்று ரீதியாகவே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இந்திய சுதந்திரத்தின் போது போராட்டக்காரர்களால், போராட்ட வீரர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். இந்திய தேசிய பெருந்தலைவர்கள் பயன்படுத்திய அதிகமான ஒரு வார்த்தை ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லலாம். ஜெய்ஹிந்த்னாலே வாழ்க பாரதம், வெல்க பாரதம் என்று ஒரு பொருளை கொண்டது. இந்திய மக்களிடத்தில் நாட்டு பற்றை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும், விடுதலை வேட்கையை வந்து வளர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும் இந்திய பெருந்தலைவர்களால், விடுதலை போராட்ட வீரர்களால்,
பொது மேடைகளிலும் செய்தி தொடர்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஜெய்ஹிந்த். அதனால இந்த ஜெய்ஹிந்த்ங்கிற ஒரு வார்த்தை மிகவும் உன்னதமான ஒரு வார்த்தையாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வெள்ளட்டும் இந்தியா என்று வெள்ளையர்களுக்கு எதிராக ஜெய்ஹிந்த் என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பியிருந்தார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரரான செண்பகராமன் பிள்ளை என்பவர் தான் முதன் முதலில் 1907 இந்த ஒரு கோஷத்தை உருவாக்குகிறார். இதையடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவத்திலும் இவர் சென்று பணியாற்றியிருக்கிறார். அந்த தேசிய ராணுவத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ராணுவ வீரர்கள் முன்னிலையில் நேதாஜி அவர்கள் தன்னுடைய உரையை முடித்துவிட்டு ஜெய்ஹிந்த் என்ற இந்த ஒரு கோஷத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த ஒரு கோஷம் நாட்டுப்பற்றை வந்து ஊக்குவிக்கும் வகையில் தேசப்பற்றை ராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு அதிகமாக வளரச் செய்யும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போன்று தேச தந்தை மகாத்மா காந்தி 1947 நவம்பர் மாதம் நடந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத் பிலிப் திருமணத்தின் போது ஜெய்ஹிந்த் என்ற ஒரு முழக்கத்தை மைய கருத்தை வைத்து தன் கையால் நெய்த அழகிய வேலைப்பாடுடன் கூடிய ஜரிகை துணியை திருமண அன்பளிப்பாக இந்தியாவின் அப்போதைய கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு மூலம் அனுப்பி வைத்திருந்தது கூட குறிப்பிடத்தக்கது. அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 2008 சுதந்திர போராட்ட வீரராக இருக்கக்கூடிய செண்பகராமன் பிள்ளைக்கு என்று தனியாக ஒரு சிலை நிறுவப்பட்டது. இந்த சிலை நிறுவப்பட்ட நிகழ்வில் கருணாநிதி அவர்கள் கலந்துகிட்டாரு. அவர்கள் கலந்த அந்த உரையில் உரையாற்றிய பொழுது இவர் வெறும் செண்பகராமன் அப்படின்னு தனித்து அழைக்கப்பட வேண்டிய ஒரு பெயர் கிடையாது, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு கருணாநிதி. இந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளையும் முன்வைத்தும் கூட இப்பொழுது இந்த ஒரு விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனை திமுகவினரை பார்த்து திரும்பி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதைத் தொடர்ந்து கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், ஜெய்ஹிந்த் முழக்கம் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் உயிர் துடிப்பு, அவர்களின் தியாகத்திற்கு தமிழக சட்டப்பேரவை என்ன பதில் சொல்ல போகிறது, திமுகவை விமர்சிப்பவர்களை மட்டும் குண்டர் சட்டத்தில் அடைப்போம் என்பது சர்வாதிகாரம் என்று பதிவிட்டுள்ளார். இந்த ஒரு கருத்து தேசபக்தியை அவமதித்திருப்பவர்களை ஏன் இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று திமுகவின் தலைவர் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவே பார்த்து கேள்வி கேட்பது போலதான் இருக்கிறது. இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக டெல்லி செய்தியாளர்கள் என்ன கருத்தினை முன்வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விவகாரத்தை மத்திய பாஜக அரசு மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது திமுக கூட்டணி கட்சி என்றாலும் கூட திமுக சார்பில் நின்றுதான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் இது திமுக சொல்லிய ஒரு கருத்தாக தான் எடுத்துக்கொள்ளப்படும், திமுக சார்பில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக தான் இது பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதனை அவ்வாறே பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக மத்திய உளவுத்துறையானது ஒரு 3 ரகசிய அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதலில் ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருந்ததாகவும் முதல்வர் அலுவலகத்திற்கு அது அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன்னதாக அந்த ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை நீக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் தான் அமித்ஷா அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கருத்தினை முன்வைத்திருப்பது எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் அந்த இடத்தில் அமைதியாக தான் இருந்திருக்கிறார். இது குறித்து இப்பொழுது வரைக்கும் எந்த ஒரு கேள்வியையும் எழுப்பாமல் இருந்துட்டு இருக்கார். இது ஒரு பிரிவினை வாதத்தை ஊக்குவிப்பது போலதான் இருக்கிறது என்று அமித்ஷா அவர்கள் வந்து பிரதமர் மோடியிடம் இந்த ஒரு விவகாரத்தை எடுத்து சென்றிருப்பதாகவும் ஒரு சில கருத்துக்கள் அதாவது தகவல்கள் வெளியாகி இருக்கு. சமீபத்தில் திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசுங்கிற பிரச்சனையை விட இது மிகவும் ஆபத்தான ஒரு பிரச்சனை என்று அமித்ஷா பிரதமர் மோடியிடம் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு விவகாரத்துல திமுகவிற்கு காங்கிரஸே தன்னுடைய எதிர்ப்பினை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு விவகாரங்களுக்கு மத்தியிலும் திமுக இதில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது, திமுக அரசு இதில் என்ன ஒரு கருத்தினை வந்து முன்வைக்கப்படுகிறது, என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட போகிறது, இந்த வார்த்தை இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா, இது பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, இதில் என்ன நிலைப்பாட்டை அதை எடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் தான் இருந்துட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இந்தி திணிப்புக்கு தான் நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமே தவிர இந்தி மொழிக்கே நாம் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்பதை முன்வைத்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தருஷனிஸ்டீம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.